أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநத்தவக்கல் அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா. வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. அம்மா பாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபவு தாபியின்கள் மீதும் மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர் பெருமக்கள் மீதும் இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அந்த வல்லோனின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற துவாவோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் அளவில்லாத அருள் கொடைகளை தந்திருக்கின்றான். எண்ணிலடங்காத கருணையை வல்ல ரஹ்மான் நம் மீது காண்பித்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு தந்த அருள் கொடைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த நம்மால் முடியவே முடியாது என்கின்ற அளவிற்கு வல்ல ரஹ்மான் நம் மீது அருள் பாலித்திருக்கின்றான். இன் தவுது நாமத் அல்லாஹி லா துஸ்ஸுஹா என்று சொல்லுகின்றான். உங்கள் மீது அல்லாஹ் தந்திருக்கின்ற அருள்கொடைகளை எண்ண முற்பட்டால் உங்களால் எண்ணிவிட முடியாது என்று நம்மை பார்த்து அல்லாஹுக்கு ஸ்வனத்தாலா அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றான். ஃபலவுலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹமத்துஹு லகுந்து மினல் ஹாசிரீன். நான் மாத்திரம் உங்கள் மீது அருள்கொடை புரியாமல் இருந்திருந்தால் நீங்களெல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்று வல்ல ரஹ்மான் நம்மை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். இப்படி வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தில் வழிகேட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு மத்தியில் நம்மை பிரித்து அவனுடைய அருளால் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை கோடி முறை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அது போதாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு வல்ல ரஹ்மான் நமக்கு அருள்கொடை புரிந்திருக்கின்றான். அந்த அருள்கொடையெல்லாம் நினைத்து பார்த்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதத்திலும் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட மூன்றில் இரண்டு பகுதிகளை நாம் கழித்திருக்கிறோம். பாக்கி இருப்பது இன்னும் ஒரு பகுதி தான். வரப்போகிற அந்த பகுதியையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான இபாதத்துகளிலும் அவனுக்கு விருப்பமான செயல்களில் ஈடுபட்டு பாக்கி இருக்கிற இந்த 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் அதிகமான அமல்கள் செய்து அவனுடைய அருளை பெற வேண்டும், அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும்,
இன்னும் அவன் தந்த அருள்கொடைகளுக்கு அதிகமாக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக மூமின்கள் மீது, அல்லாஹுவை நம்பிய நம் மீது அல்லாஹ் சுபானத்தாலா அளித்திருக்கின்ற அருள்கொடைகளில் மிக முக்கியமான அருள்கொடையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தூதராக அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். வக்கத் மன்னல்லாஹு அல் முஃமினீன இது பாத ஃபீஹிம் ரசூலன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூமின்கள் மீது தூதராக அனுப்பியிருப்பது மிகப்பெரிய கருணை, மிகப்பெரிய பாக்கியம். மூமின்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்திருக்கின்றான் என்று பல இடங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு தூதராக அனுப்பியதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலாகித்து கூறுகின்றான், சிறப்புப்படுத்தி கூறுகின்றான். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நம்மீது அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்பிய இந்த விஷயத்தை ஏன் அருள்கொடை என்று பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், உலகத்தில் அவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் பல இடங்களுக்கு வந்தார்கள். வந்து அங்கங்கே உள்ள விஷயங்களை மாத்திரம் சொன்னார்கள். உதாரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் சமுதாயத்தில் என்ன நடந்ததோ அது மாத்திரம்தான் தெரியும். அது மாதிரி எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அந்த இடங்களில் நடந்த சம்பவங்கள் மாத்திரம்தான் அந்த தூதருக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து உலகத்தில் எங்கெல்லாம் என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ அத்தனையும் தூதருக்கு அல்லாஹ் தந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமே உள்ள சிறப்பு இது. அது மாத்திரம் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிற நமக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தந்த அந்த செய்திகளை எல்லாம் ஒட்டுமொத்தமாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்ததன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கிற நமக்கு மாத்திரம்தான் ஆரம்பம் முதல் இறுதி வரை நடந்த சம்பவங்கள் அனைத்தும் தெரியும். நல்ல நல்ல இதை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கிற நமக்கு மாத்திரம்தான் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை நடக்கப் போகிற, நடந்து கொண்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் முழுமையாக அல்லாஹ் தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல சொல்லுகின்றான், இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, நிச்சயமாக நான் உங்கள் அனைவருக்கும் தூதர் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்க என்று சொல்லிவிட்டான். சரி, இதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கின்றான் என்று சொன்னால், ஆரம்பம் முதல் மனித இனம் எப்படி தோன்றியது என்பது முதல், தற்காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பது வரை, இன்னும் எப்படி வாழப்போகிறார்கள் என்ற முழு விஷயமும் நமக்கு மாத்திரம்தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகி இருக்கிற நமக்கு மாத்திரம்தான் தெரியும். அதனால நமக்கு வந்து ஒரு முழுவதுமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. உதாரணம் பாருங்களேன், இப்போ உலகத்தில் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பிரிவினைகள் இருக்காங்களா இல்லையா, எத்தனை பிரிவுகள் இருக்கிறாங்க உலகம் முழுவதும் கணக்கெடுத்து பார்த்தா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்படித்தான் இருந்தார்கள் ஆரம்பத்தில், இப்படித்தான் பிரிவாக அல்லாஹ் படைத்தானா மனிதர்களை, இப்படி கூட்டம் கூட்டமாக அல்லாஹ் படைத்தான், இப்படியா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனி கொள்கையை வைத்துக் கொண்டு வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோமேயானால், இல்லை என்ற பதில்தான் குர்ஆனை படிப்பதன் மூலமாக நமக்கு விளங்குகிறது. இப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் அல்லாஹ் படைக்கவில்லை என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மனிதனுடைய ஆரம்ப கட்டத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். 7வது அத்தியாயம் 172வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எப்படி பதிவு செய்கின்றான்? இது அகத ரப்புக்க மிம்பனி ஆதம், இது அகத ரப்புக்க மிம்பனி ஆதம மின் லுஹூரிஹிம் வ துர்ரியத்துஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய முதுகுகளிலிருந்து
அவர்களுடைய சந்ததிகளை வெளிப்படுத்தி அந்த சந்ததிகள் மூலமாக உலகத்தில் படைக்கப்பட இருக்கிற அத்தனை சந்ததிகளையும் அல்லாஹுக்கு சுபானத்தாலா வெளியே எடுத்து விட்டான். மொத்தமா ஆரம்பத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், இனி வரப்போகிற மக்கள், உலகம் அழிகின்றவரை வரப்போகிற மக்கள் அனைவரையும் அல்லாஹுக்கு சுபானத்தாலா வெளிப்படுத்தி விட்டான். அப்படி வெளிப்படுத்தி வஷதஹும் அலா அன்ஃபஸிஹிம், ஒருவர் மற்றவர்களை அவர்களுக்கு மீதே சாட்சியாக ஆக்கினான், சாட்சி சொல்ல வைத்தான். அந்த மக்களையெல்லாம் அல்லாஹ் தன் முன்னால் கொண்டு வந்து சாட்சியாக ஏற்படுத்தினான். என்ன கேட்டான்? அலஸ்து பி ரப்பிக்கும், உங்களை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற இறைவன் நான் இல்லையா என்று எல்லோரையும் பார்த்து கேட்டான். அலஸ்து பி ரப்பிக்கும் என்றால் நான் உங்கள் அனைவரையும் படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற இறைவன் இல்லையா, உங்களை படைத்தவன் நான் இல்லையா என்று எல்லோரையும் கேட்கும்போது காலு அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், பலா, ஏன் இல்லை? ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னு அர்த்தம், இந்த கேள்வி எதுக்கு எங்கள்கிட்ட கேட்கிற? நீ தானே எங்களை படைத்திருக்கிறாய், நீ தானே எங்களை வளர்த்திருக்கிறாய், நீ தானே எங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்திருக்கிறாய் என்று ஆதமுடைய முதுகுகளில் இருந்து சந்ததிகளை வெளிப்படுத்தி, அவர்கள் முதுகுகளில் இருந்து மொத்த சந்ததியை வெளிப்படுத்தி, அத்தனை பேர் முன்னாலும் அல்லாஹ் கேட்டதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். ஷஹீதுனா, நாங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகின்றோம். அன் தகூலு, அது எப்படி சாட்சி சொல்கிறோம்? காலு பலா ஷஹீது, ஆமாம், ஏன் இல்லை என்று நாங்கள் எல்லாம் சாட்சி சொல்லுகிறோம். இப்படி சாட்சி சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் என்பது இந்த வசனம் மூலமாக நமக்கு புரிகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் வரை, இன்னும் வரப்போகிற மனிதர்கள் அனைவருமே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வே சாட்சி சொல்லிவிட்டுத்தான், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், அவன்தான் பரிபாலனம் செய்கிறான், அவன்தான் பரிபாலனம் செய்வான் என்ற விஷயங்களுக்காக சாட்சிகளை சொல்லிவிட்டுத்தான் நாம் உம்மா வயிற்றிலே வந்திருக்கிறோம் என்ற விஷயம் விளங்குது. அப்ப எல்லாருமே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுமே அல்லாஹ்வை சாட்சியாக வைத்துவிட்டு வந்திருக்கிறோம் என்ற விஷயத்தை அல்லாஹுக்கு சுபானத்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி, இதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றான், அல்லாஹ் உங்களை படைத்தது, உங்கள் அனைவரையும் படைத்தது வேறு வேறு கடவுள்லாம் கிடையாது, உங்களை படைத்தவன் ஒரே இறைவன் தான், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் உலகம் முழுவதும் அல்லாஹுக்கு சுபானத்தாலா அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த மொழிகளுக்கு தூதர்களை அனுப்பி வைத்த விஷயங்களையும் அல்லாஹுக்கு சுபானத்தாலா தூதருக்கு சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு சொல்லி, அனுப்பப்பட்ட விஷயம், தூதர்களை அனுப்பப்பட்ட விஷயமே அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவன்தான் படைத்தவன் என்ற விஷயத்தை சொல்வதற்குத்தான் என்பது இதன் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுது. அதுக்கு பிறகு பாருங்க, இந்த மனிதர்கள்லாம் நாளைக்கு மறுமை நாளில் போய் நின்றுக்கிட்டு, இன்றைக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விஷயத்தை வணங்குறாங்களா இல்லையா, ஒவ்வொருவரும் ஒரு கொள்கையை வைத்து கொண்டு வாழ்கிறார்களா இல்லையா, இவர்களெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் மறுமை நாளில் அல்லாமல் நிற்கும் போது அங்கே போய் மாற்றி சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த விஷயத்தை போய் நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அன் தகூலு யௌமல் கியாமத்து இன்னா குன்னா அன்ஹாதா காஃபிலீன், இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாதியா அல்லாஹ், உன் நீதான் எங்களை படைத்தா என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்று மறுமை நாளில் போய் நின்றுகிட்டு நீங்கள் யாரும் சொல்லக்கூடாது என்பதற்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் என்று நபியை நீங்கள் போய் சொல்லுங்க என்று சொல்லி நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். இதன் மூலமாக என்ன விளங்குகிறது என்று சொன்னால், இப்போது பார்க்கிற கொள்கைகள், கோட்பாடுகள், கடவுள் கொள்கைகள், தனக்கொரு விஷய தனக்கென்று ஒரு ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு பிரிவினைவாதிகள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு செய்கிறார்கள் என்ற விஷயம் விளங்குது. இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக தேர்ந்தெடுத்து உலக மக்களுக்கு அருள்கொடையாக தந்ததன் மூலமாக ஏற்கனவே இவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் என்ற விஷயமும் இங்கே விளங்குது. அப்ப இந்த ஆயத்தை படிப்பதன் மூலமாக நமக்கு விளங்குகிற விஷயம் என்னது? உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவர்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ் முன் நின்று சத்தியம் செய்துவிட்டு தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். சத்தியம் செய்துவிட்டு வந்த அந்த விஷயத்தை
இவர்கள் மறந்து விட்டு வாழ்கிறார்கள். அந்த மறந்து விட்டு இந்த வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறையை நபியே நீங்க போய் சொல்லுங்க என்று சொல்லி தாவா பணியில் ஈடுபடுகிற மக்களுக்கு இந்த விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான். அதுக்கு பிறகு பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவ் தக்கூலு இன்னமா அஷ்ரக ஆபாவுனா, எங்களுடைய முன்னோர்கள் தான் இணை வைத்தார்கள் உனக்கியா அல்லாஹ், நாங்கள் இணை வைக்கல, எங்க முன்னோர்கள் இந்த விஷயம் தெரியாம நீதான் எங்களை படைத்தா என்ற விஷயம் தெரியாம எங்க முன்னோர்கள் தான் இணை வச்சாங்க. முன்னோர்கள் இணை வைத்ததை பற்றி எங்களை எதுக்கு பிடிக்கிற, குற்றம் பிடிக்கிற, முன்னோர்கள் தானே செஞ்சாங்க. இப்போ குன்னா துர்ரியத்தன், நாங்கள் எல்லாம் அவர்களுடைய சந்ததிகளாகத்தான் இருந்தோம். மிம் பாதியும், அவர்களுக்கு பிறகு வந்த சந்ததிகளாக இருக்கின்ற நாங்கள், எங்களுக்கு அவர்கள் வந்து இணை வைத்த காரணத்தினால நாங்களும் இணை வைக்கிறோம். எங்களை எதுக்கெல்லாம் பிடிக்கிற, அப்ப துக்குலி குன்னா பிமா ஃபால் முப்பத்தி லோன், எங்களை எதுக்கு நீ அளிக்கின்றாய் என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்காகவும் இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் போய் சொல்லிவிடுங்கள். நாளைக்கு மறுமை நாளில் போய் மக்கள் அண்ணுகிட்டு என்ன சொல்லுவாங்களா, நாங்கள் செய்யலை, இதை நாங்கள் செய்யலை, எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க, முன்னோர்கள் செய்த வழிமுறையை அப்படியே பின்பற்றிட்டு வந்தோம், முன்னோர்கள் தான் உனக்கு இணை வைத்தார்கள், முன்னோர்கள் தான் உருவம் வச்சாங்க, அவர்கள் வணங்கி அந்த வழிபாட்டு முறையை நாங்கள் அப்படியே பின்பற்றுகிறோம் என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும் நீ போய் இந்த விஷயத்தை போய் மக்கள்கிட்ட சொல்லிடு என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உலகத்தில் படைத்த, இனி படைக்க இருக்கிற, உலகம் அழிகின்ற நாள் வரை வரக்கூடிய மனிதர்கள் அல்லாஹுவை மாத்திரமே வணங்க வேண்டும், அவன் தான் படைத்திருக்கிறான், இணை வைக்கக்கூடாது என்ற விஷயத்தை மறந்திருக்கிற அந்த மக்கள் மத்தியிலே சொல்லி அல்லாஹுவை பற்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக தூதரை அனுப்பி, இறுதி தூதராக நமக்கு அனுப்பி இந்த விஷயத்தை பதிவு செய்திருக்கிறான் என்ற விஷயம் நமக்கு விளங்குகிறது. சரி, இப்போ பிரிவினையே இல்லாத மக்கள் தானே இந்த உலகத்தில் இருந்தாங்க. கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா, இப்போ பாசல்லாஹு நபீன முபஷீரீன முன்தரீன், அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை, மக்களை, மனித சமுதாயத்தை ஒரே சமுதாயமாக தான் ஆக்கியிருந்தான். ஒரே சமுதாயமாக ஆக்கியிருந்த மக்களுக்கு மத்தியில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பி வைத்தான் என்று பதிவு செய்கின்றான். அப்போ ஒரே சமுதாயமாக இருந்த இந்த மக்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் எப்படி வந்தது, ஏன் பிரிவினைகள் வந்தது, பிரிவினை வருவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அல்லாஹ் சொல்லி அனுப்பிய, தூதர்களுக்கு சொல்லி அனுப்பிய விஷயங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் கற்பனை உலகத்திலே வாழ்ந்தார்கள். இதன் காரணத்தினால்தான் பிரிவினைகள் ஏற்பட்டதாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தூதருக்கு சொல்லி, பிரிவினை இல்லாத சமுதாயம் தான் இந்த உலகத்தில் இருந்தது என்பதற்காகத்தான் கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா, இந்த சமுதாயம் பிரிவினை இல்லாத ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது. அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தூதரை அனுப்பிவிட்டேன் என்று அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். அப்ப ஒரே சமுதாயமாக இருந்த இந்த மக்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை ஏற்படுத்தி, தங்களுக்கு தாங்களே அவர்கள் பிரிவினையை ஏற்படுத்தி அல்லாஹ்வுக்கு மாறு செய்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய உம்மத்துக்கு தான் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு, அல்லாஹ்வுக்கு ரசூலா உங்களுக்கு தூதரை அனுப்பியது அருக்குறை என்று ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், இவ்வளவு விஷயங்களும் அந்த மக்களுக்கு தெரியாது, மூசா அலைஹி ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சமுதாயத்துக்கு தெரியாது, மற்ற சமுதாயத்துக்கு தெரியாது, நமக்கு தெரிந்த இந்த அத்தனை விஷயங்களும் நமக்கு மாத்திரமே குறிப்பாக சொல்லப்பட்ட விஷயங்கள். ஏன் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு தூதர் வரமாட்டார், செய்திகள் முற்றுப்பட்டு விட்டது, அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டிய செய்திகள் எல்லாம் அனைத்தும் முழுமையாக ஆகிவிட்டதால் அந்த செய்தியை உம்மத்தாக இருக்கிற நாம் மற்ற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் நம் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அருள் புரிந்திருக்கின்றான். இப்படி பொறாமையின் காரணத்தினால் ஒவ்வொருவரும் பிரித்து கொண்டு தூதரை கடவுளாக்கினார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த அந்த செய்திகளை இவர்கள் இருட்டடிப்பு செய்தார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த விஷயங்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு இவர்கள் அதில் உள்ள புகுந்து கைப்பட எழுதினார்கள். வயலுன் லில்லதீன யக்துபூனல் கிதாபை பி ஐதீஹிம் ஸும்ம யக்கூலூன ஹாதா மின் இன்தில்லாஹ், அல்லாஹ் பதிவு செய்கின்றான், அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான் அழகிய வழிமுறைகளை, மக்களுக்கு தேவையான விஷயங்களை இறக்கி கொண்டே இருக்கின்றான் தூதர்கள் மூலமாக. தூதர்கள் சென்ற பிறகு அந்த தூதரையே கடவுளாக்கி விட்டார்கள். தூதர்கள் செய்த அந்த அற்புதத்தை எல்லாம் இவர் செய்ததாக நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை மறந்துவிட்டு அந்த தூதரையே கடவுளாக்கினார்கள். அவர் சொல்லாத விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொன்னார்கள்.
இவர்களே கையால் எழுதி வைத்துக் கொண்டு சம்பாதித்தார்கள், கையால் எழுதி வைத்துக் கொண்டு சம்பாதித்து விட்டு இது அல்லாஹ்விடம் வந்து வந்தது என்று பொய் சொன்னார்கள் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாக இருக்கிற நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்றான். இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான், கையில எழுதி வச்சுக்கிட்டு அவங்க விற்கிறாங்க, கையால் எழுதி வச்சுக்கிட்டு ஆதாமின் நிந்தில்லா அல்லாவிடமிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார்கள். அப்ப அல்லாவிடமிருந்து வந்த செய்திகள் என்றால் அது எங்க இருக்கும், அல்லாஹ் தன் இறுதி தூதருக்கு அனுப்பிய இந்த குர்ஆனில் இருக்கும். அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாக இருந்தால் அது கற்பனையாக இருக்காது, அல்லாவிடமிருந்து வந்த செய்தியாக இருந்தால் முழுக்க முழுக்க அது குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைப்படுத்தியிருப்பார்கள். இந்த அளவுகோலை நாம் வைத்து விட்டோம் என்று சொன்னால் சமுதாயத்தில் பிரிவினை வருமா? எங்கெந்த பிரிவினை வரும்? எந்த விஷயத்தை எடுத்தாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா என்று கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் எப்படி பிரிவினை வரும்? எந்த விஷயத்தை இவர்கள் சொன்னாலும் எங்கிருந்து நீ சொல்கிறாய் என்று நாம் கேட்டால் எங்கிருந்து பிரிவினை வரும்? எந்த விஷயத்தை இவர் நடைமுறைப்படுத்தினாலும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விஷயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா என்று கேட்டால் எங்கிருந்து பிரிவினை வரும்? இப்படி பிரிவினைகள் ஏற்பட்ட பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களுக்கும் மத்தியில் அங்கே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு சமுதாயம் ஆரம்பத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை ஒரு மனித சமுதாயம் வாழ்ந்திருக்கிறது. வாழ்ந்திருக்கிற அந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் அப்போதே வந்துவிட்டது. யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை மாற்றி மனஇச்சையை புகுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்ததாக தங்களாகவே கையால் எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்விடமிருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு இறுதி நபியாக தேர்ந்தெடுத்திருக்கான். இறுதி நபியாக தேர்ந்தெடுக்கும் போதுதான் அங்க மதினாவில் யூத கிறிஸ்தவர்களை அவங்க வந்து அதை வந்து பேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கதான் வாக்குவாதம் ஏற்படுது. வா எல்லாம் கிட்ட வா, நீ சொல்றீல்ல, உன் புத்தகத்தில் இருக்குன்னு சொல்றீல்ல, இது அல்லாஹ்விடம் வந்துன்னு சொல்லிடல, காமி நிறுவி பார்ப்போம். இந்த மார்க்கத்தை நீ வந்து தனியா, இந்த மார்க்கம் என்பது பரிபூர்ணமானது. ரசூலா சொல்றாங்க, இந்த மார்க்கம் வந்து இஸ்லாம் என்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டது. நான் வந்து இறுதி தூதர், உனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை தான் எனக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உன்னுடைய வேதத்தில் என்ன இருக்கிறோ அது என்கிட்ட இருக்குது, உன்னுடைய வேதத்தை மெய்ப்படுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் போதெல்லாம் யூத கிறிஸ்தவர்கள் பொறாமையின் காரணமாக அவர்கள் தங்களுக்குள்ளே பிரிவினையை ஏற்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை எதிர்க்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், நீ என்ன செய்யணும், அவர்களை பின்பற்றாமல் அவர்கள் சொல்லுகிற பேச்சை கேட்கிறாமல் நான் உன்னிடத்தில் என்னத்தை என்ன விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேனோ அதை அப்படியே பின்பற்றி கொண்டு இதை மக்கள் மத்தியில் சொல்லு அப்படின்னு தான் அல்லாஹ்வுக்கு சுபான் சொன்ன விஷயங்கள் தான் மொத்த குர்ஆனே. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குர்ஆனை நீங்கள் ஒன்றுக்கு இரண்டு முறை மூன்று முறை படித்தீங்கன்னா இந்த விஷயம் உலகம் நல்லா உங்களுக்கு. குர்ஆன் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்கனவே உலகத்தில் நடந்த அனைத்து சம்பவங்களின் தொகுப்பு தான் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன சம்பவம் ஏற்பட்டது, அந்த சம்பவம் மூலமாக நமக்கு என்ன படிப்பினை, மூசா அலைஹி ஸலாம் எங்கே இருந்தாங்க, ஈசா அலைஹி ஸலாம் எங்கே இருந்தாங்க, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான், எந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தான் என்ற ஒட்டுமொத்த தொகுப்பு தான் குர்ஆன். ஆகையினால் தான் நம்ம சொல்றது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தாக இருக்கிற நாம் அல்லாஹ்வால் அருள்கடை பெற்றவர்கள். நமக்கு எல்லா விஷயமும் நம்ம முன்னாடி இருக்குது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களும் தொகுப்பாக இருப்பதால் நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறையை பின்பற்றி விட்டால் நமக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த குர்ஆன்ல ஒட்டுமொத்த மனித இனத்தின் வரலாறுகள், ஒட்டுமொத்த சம்பவங்கள் முழுமையாக நிறைவு பெற்று இருப்பதால் அதில் எந்த விதமான மைனஸ் பாயிண்டுமே கிடையாது. அதனால தான் நம்ம சொல்றோம், பிரிவினைவாதிகளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம் என்று சொன்னாக்கா, நீங்கள் பிரித்து வைத்திருக்கிற உங்கள் கொள்கையை குர்ஆனோடு உரசி பாருங்கள். குர்ஆனோடு உரசி பார்க்கும் போது நீங்கள் செய்கிற காரியம் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லப்பட்டிருந்தால் அது ஓகே, இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஏன் சொல்லுகிறோம். அந்த அளவிற்கு ஆணித்தரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்துக்காக அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறான் ரசூலுல்லாஹ் கொடுத்து. அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றான், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திற்கு அவர்களை தூதராக இறுதி நபியாக அனுப்பியதே அருள்கொடைங்கிறார் நம்மளுக்கு. ஏன் அருள்கொடை? இப்படி டீப்பா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பார்க்கணும், சாதாரண அருள்கொடை இல்லை.
எந்த ஒருத்தனும் வந்து நம்மளை ஏமாத்திட முடியாது. கொள்கையை சொல்லி எந்த ஒரு வழிகாட்டையும் நம்மள்கிட்ட ஒருத்த வந்து விதைச்சிட முடியாது. எந்த ஒரு தவறான கருத்தையும் நம்மள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன், நம்மள்கிட்ட ஆதாரம் இருக்குது. நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்முடைய சமுதாயத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை, அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்மை யாரும் ஏமாத்தி விட முடியாது. ஏனென்று சொன்னால், ஏமாத்துபவர்கள் அது இந்த படிக்காத காரணத்தில் வேணா ஏமாத்தலாம். குர்ஆனை படிக்காதவர்களை வேணா அவன் ஏமாத்தலாம். ஆனால் குர்ஆனை படித்தவர்களை என்ன செய்ய முடியாது? கொள்கையை புதிதாக சொல்லி ஏமாற்ற முடியாது. எந்த பிரிவினைவாதிகளும் இதுக்குள்ளே வர முடியாது. அப்போ பிரிவினைவாதிகள் எப்படி அவங்க வந்து தன்னுடைய பிரிவினையை வந்து மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு, அவர்களுக்கு தெரியும், பிரிவினைவாதிகளுக்கு, இவர்கள்ட்ட குர்ஆன் போய் சேரலை, குர்ஆனை இவர்கள் வந்து படிக்க வேண்டிய முறைப்படி படிக்கல, ஓத வேண்டிய முறைப்படி ஓதலை, அதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி இவங்க தெரிந்து கொள்ளலை என்று நம்முடைய யூத கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். அதனால தான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான் இன்றைக்கு. அதனால தான் நம்முடைய இளைஞர்கள் வழிகடுகிறார்கள். அதனால தான் இயக்கவாதிகள் இன்றைக்கு தலை தூக்குகிறார்கள். அதனால தான் பிரிவினைவாதிகள் இன்றைக்கு சமுதாயத்தில் தோன்றி பிரிவினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் யாரும் அசைக்க முடியாது. இவர்கள் செய்கிற இவர்கள்லாம் பிரிவினைவாதிகள் என்று சொல்லி குர்ஆனை ஒழுங்காக படித்து விளங்கி, அதை விளங்கியிருந்தால் கண்டிப்பாக பிரிவினைவாதிகளுடைய அந்த விஷயங்கள் நம்மிடத்தில் நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏ டு இசட் சொல்லி இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. குர்ஆன்ல யாரெல்லாம் அவங்களை ஏமாத்துவாங்க, எதை சொல்லிலாம் ஏமாத்துவாங்க, எப்படி மக்கள் மத்தியில் இவங்க பிரிவினை ஏற்படுத்தினாங்க, எப்படி ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி விழா வாரியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல பதிவு செய்கின்றான். அதனால தான் இப்படி பல்வேறு கருத்து வேறுபாடுகள் வந்த இந்த மனித சமுதாயத்துக்கு மத்தியில் தான் நம்மை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். யார, முஹ்மின்களாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, தூதரை ஏற்றுக்கொண்டு ஒரு தனியாக நம்ம இருக்கிறோமா இல்லையா? இந்த சமுதாயத்தை பார்த்து தான் அல்லாஹ் நீங்கள் எல்லாம் அடுத்த மக்களுக்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள் என்று குர்ஆன்ல பதிவு செய்யலாம். நல்லா விளங்கணும் பாருங்க, கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான் இது, கொஞ்சம் கரெக்டாக விளங்கணும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்மை பார்த்து மாத்திரம் ஸ்பெஷலாக அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாட்சியாக இருக்க போறீங்க. எதுல சாட்சி? எல்லா விஷயத்திலும், நாம் நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயத்திலும் சாட்சியாக நாம் இருக்க போகிறோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். 22வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அதை மட்டும் சொல்லி இதை முடிச்சுக்கோ இன்ஷா அல்லாஹ். இது தொடருவோம் இன்ஷா நைட்டு, இது பத்தி சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ். நேரத்தை கருதி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சுக்கிறேன். எப்படி சாட்சியா இருக்கணும் பாருங்க, அல்லாஹ் பதிவு செய்யலாம் பாருங்க. நம்மளை பார்த்து, யாரை பார்த்து? குர்ஆனையும் அதிசய மாத்தும் பின்பற்றி இதுதான் மார்க்கம், இதுதான் சரியான வழி என்று சொல்லிக்கொண்டு நடைமுறைப்படுத்துறமே, நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறானே, அவர்களை மாத்திரம் அல்லாஹ் சொல்றான், ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதிஹி. நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹுக்காக உங்கள் வாழ்க்கையை உயிர் தியாகம் செய்ய வேண்டும். எப்படி உயிர் தியாகம் செய்ய வேண்டும்? அல்லாஹ் எப்படி சொல்லி இருக்கின்றானோ அப்படி உயிர் தியாகம் செய்ய வேண்டும். உயிர் தியாகம் என்றால் என்ன? அல்லாஹுடைய, அல்லாஹை பற்றி வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவனுடைய மார்க்கம் தான் சரியான மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய இறுதி நபி. அவர்கள் வழிமுறை தான் சரி என்று யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஏற்றுக்கொண்ட விஷயத்தை மக்கள் மத்தியிலே சொல்லும் பொழுது உங்களுடைய உயிரை அவன் எடுப்பானே, உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பானே, அதுதான் உண்மையான ஜிஹாதுங்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ் உண்மையான ஜிஹாத் என்பது அல்லாஹுவை பற்றி சொல்லி, தூதரை பற்றி சொல்லி, அதன் மூலமாக நம்முடைய உயிர் பிரிகிறதே, இதுதான் ஹக்க ஜிஹாதிஹி, இதுதான் உண்மையிலேயே ஜிஹாது, இதுதான் உங்கள் இது, இந்த ஜிஹாதை நீங்கள் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் சொல்கிறான் அல்ல, யாராருக்கெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படுகிறதோ, யாராருக்கெல்லாம் இதற்கு வந்து ஒரு சான்ஸ் அல்லாஹ் கொடுக்குறானோ அவர்களெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுக்காக மாத்திரமே, அல்லாஹுடைய கலிமா இந்த உலகத்தில் உயர வேண்டும் என்பதற்காக, தூதருடைய நடைமுறை மக்கள் மத்தியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அதற்காக தியாகம் பண்ணுறாங்களே, இதுதான் உண்மையான ஜிஹாத், அந்த ஜிஹாதை நீங்கள் செய்யுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஹுவ இஜ்திபாக்கும், அவன் உங்களை இதற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எதற்காக? அல்லாஹுடைய கலிமாவுக்காக, தூதருடைய வழிமுறைக்காக, அல்லாஹையும் தூதரை நன்றாக விளங்கிக் கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன் பக்கம் மக்கள் அழைக்கிறமே இல்லையா? இது ஒரு வகையான ஜிஹாது, இது ஒரு வகையான தியாகம். இந்த பாதையில் ஒருவேளை நம்முடைய உயிர் போகுமானால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செகண்ட் நம்ம இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் இருப்போம். அந்த ஜிஹாதை
உண்மையான ஜிஹாத் என்று சொல்லிவிட்டு உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என்று சொல்கின்றான். வமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி ஹரஜா, இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நான் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. இத்தனை கோடி பேர்களை எல்லாம் நல்லா தள்ளி விட்டுட்டு நம்மளை மாத்திரம் கூப்பிட்டு தனியாக சொல்லுகிற விஷயம் இது. உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் எவனை கஷ்டப்படுறான் தீன்னு சொல்லிட்டு, எவனை அவனை கற்பனை பண்ணிட்டு ஒரு மார்க்கம்ங்கிற பேரில், தீனுங்கிற பேரில், வழிமுறைங்கிற பேரில் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் மக்களுக்கு. வழிபாட்டு முறைகளில் கஷ்டத்தை கொடுக்குறான், சட்ட திட்டங்கள் பேரில் கஷ்டத்தை கொடுக்குறான், பொருளாதாரங்கிற பேரில் கஷ்டத்தை கொடுக்குறான். ஆனால் உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. நான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த மார்க்கத்தில் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டு உங்களுக்கு அதில் எந்த விதமான கஷ்டத்தையும் நான் கொடுக்கல. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் சுபானல்லா. இந்த இடத்துல இந்த ஆயத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இது. உங்களுக்கு நான் ஏற்கனவே முஸ்லிமீன் என்று பெயரிட்டிருக்கிறேன். எப்போ பெயரிட்டனா அது மின் கபுல் வஃபி ஹாதா அலியக்கு சொல்கிறான்ல. இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய வாப்பாவாக இருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வழிமுறையாக இது இருக்கிறது. உங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பேயே முஸ்லீம் என்று பெயர் வச்சாச்சு. சுபானல்லாஹ், எப்படி பதிவு செய்ய பாருங்க இந்த ஆயத்தில். அப்போ அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட நமக்கு, அல்லாஹ்வை நம்பி தூதரை நம்பி வழிமுறைப்படுத்தக்கூடிய நமக்கு அல்லாஹ் பெயர்ட்டது என்னது? முஸ்லிமீன். முடிஞ்சு போச்சு, நம்ம யாருன்னா முஸ்லிமீன், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படியா இருக்குது? முஸ்லிமீன் என்று நம்மை அழைத்துக் கொள்கிறோட அந்த எண்ணிக்கை எவ்வளவு? இன்றைக்கு எத்தனை பிரிவுகள் ஏன் வந்தது? இதெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது இந்த ஆயத்தில் இன்னும் விடைகள் கிடைக்கிறது. இந்த அடிப்படையெல்லாம் நீங்கள் வாழணும்னு நல்லா சொல்கிறான். முஸ்லிமீன் என்று உனக்கு நான் பேர் வச்சிருக்கிறேன், வேறு யாரும் பேர் வைக்கல. அந்த முஸ்லிமீன் என்ற பெயர் தான் நீ வச்சுக்கணும். அங்கே வந்து சம்மாக்குன்னு வருது. சம்மாக்குன்னு என்று சொன்னால் நான் உங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறேன். சில பேர் கட்டுப்படுகிறேன் என்று அர்த்தம் வைப்பாங்க இதுக்கு. அப்படி வைக்கக்கூடாது. பெயரே முஸ்லீம் தான் உனக்கு. நான் வச்ச பேர் என்னதே? யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறாயோ, இறுதி நபியாக இருக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்றுகிறாயோ, என்னை நம்பி உன்னை அர்ப்பணிக்கின்றாயோ மார்க்கத்திற்காக, நீ எல்லாரையும் முஸ்லீம். முடிஞ்சு போச்சு. நீ எல்லாரும் யாரு? முஸ்லீம் என்று நான் பேர் வைத்திருக்கிறேன். இப்படி பேர் வச்சுட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஹாதாலி எக்கூனு ரசூலு ஷஹீதன் அலைக்கும், தூதராக இருக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் செய்த காரியத்தின் காரணமாக அவர் உங்கள் அனைவருக்கும் சாட்சியாக இருக்கிறார். என்ன சாட்சி? அவர் என்ன செய்யிஞ்சாரோ நம்ம செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்தார்களோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு பேர் தான் சாட்சி. சாட்சின்னா அவரை பார்த்து நடைமுறைப்படுத்தணும் நாம எல்லாம். அதுக்கு பிறகு நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான், தக்கோனு சுகதாக அலன்னாசி, நீங்கள் ரசூல்லா பார்த்து நடக்கணும், இதை பார்த்துட்டு வேற ஆள் நடக்கணும். நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறோம். சுபானல்லாஹ், பாருங்க, தூதரை அனுப்பி அவரை நடைமுறைப்படுத்தி நம்மளை சொல்லிவிட்டு மற்ற மக்களுக்கெல்லாம் அவர்கள் சாட்சியாகவும் நாம எல்லாம் எல்லாருக்கும் சாட்சி, மறுமை நாளில் சாட்சியாக இருப்போம் நம்ம, இந்த உலகத்திலும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். எப்படி சாட்சியாக இருக்கிறது? நம்முடைய நடைமுறை விஷயங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முழுக்க முழுக்க தனியாக இருக்கணும். தனியாக என்னது? நாம் செய்கிற செயல்பாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய கட்டளையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதரையும் பின்பற்றணும்னு சொன்னாக்கா நம்ம வந்து தனியாக தெரியும் அந்த மக்களில். உதாரணமாக இந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேச்சுக்கு 1000 பேரில் அல்லாஹ்வையும் தூதரையும் மாற்றும் பின்பற்றக்கூடிய மக்களுடைய அந்த அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ் இருக்கா இல்லையா, நடைமுறை பழக்க வழக்கங்கள், இவைகள்லாம் தனியாக இருக்கணும். இவங்க இந்த சிறிய கூட்டம் தான் அந்த பெருங்கொண்ட கூட்டங்களுக்கு சாட்சியாக போகிறோம். அப்போ அவங்களும் நம்ம சமம் கிடையாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கிங்க, அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமளும் ஏற்றுக்கொள்ளாத மக்களும் சமம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் நம்முடைய நடைமுறைகள் அவர்களுக்கு சாட்சி என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கின்றான். அப்போ சாட்சியாக நாம் இருக்கப் போகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய கல்வி முறைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நடைமுறை பாவனைகள் இவைகள்லாம் வேறுபாடாக இருக்க வேண்டுமா வேணாமா? வேறுபாடுனா என்னது? வேறுபாடுனா என்னன்னாக்கா அவங்க அல்லாஹ் சொன்ன மாதிரியும் தூதர் சொன்ன மாதிரியும் நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்கணும். இதை பார்த்து அவர்கள் ஒன்பை ஒன்னா வரணும், வந்தார்கள், வரணுங்கிறது நமக்கு சொல்றது. இதை பார்த்தா எல்லாரும் வந்தாங்க இஸ்லாத்துக்கு. சுபானல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருது, தூதர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு, சகபாக்களுக்கு இந்த கல்வியை சொல்றாங்க. இப்படி சொல்லும் பொழுது அது நடைமுறைப்படுத்துறாங்க. நடைமுறைப்படுத்தி ஒன்பை ஒன்னா வந்தது தான் இன்றைக்கு நம்முடைய எண்ணிக்கை 200 கோடி பேர். இதை இன்ஷால்லாஹ் ஞாபகம், இதை பத்தி இன்ஷால்லாஹ்
நம்ம மீண்டும் வர இன்னைக்கு இரவு இன்ஷால்லா இதை தொடர்வோம் இன்ஷால்லா. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூப் இலைக்.